ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பானிபூரி. பானிபூரி வந்து ஹோட்டல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம வெளியில வாங்கும் போது என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்றாங்க, அது ஹைஜீனிக்கா இருக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம இது மாதிரி வீட்லயே பண்ணி கொடுக்கும் போது இது வந்து ஹைஜீனிக்கா இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நான் பானிபூரியில பானி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பானிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் வந்து புதினா எடுத்து வச்சிருக்கேன், அரை பவுல் மல்லி, இது ரெண்டையுமே நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் மாத்தி போட்டுக்கலாம், காரம் ஜாஸ்தி வேணும்னா ரெண்டு கூட போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், வெல்லம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், லெமன் ஜூஸ் இது ஒரு 1/2 லெமன் நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, இது சாட் மசாலா பவுடர், இது வந்து ஆப்ஷனல், இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா வேண்டாம். நான் வந்து எவரெஸ்ட் சாட் மசாலா வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணலாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சியில போட்டுட்டு கிரைண்ட் பண்ண போறேன். இப்போ மிக்சி ஜார்ல எடுத்து வச்சிருக்க புதினா, மல்லி, அது கூடவே எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ், சாட் மசாலா பவுடர், சால்ட், உப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். டைம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட பானிபூரிக்கான பானி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பூரி ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பூரிக்கு ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து பூரி வந்து ரெடிமேடாக வாங்கிட்டேன், ஸோ அதனால அதுக்கு ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து டெக்கரேஷனுக்காக நான் இந்த வந்து மணிக்காரம் எடுத்திருக்கேன். இது வந்து வேணா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா வேண்டாம், கட்டாயம் இல்லை. அப்புறம் இதில் உருளைக்கிழங்கோட பெசுகிறதுக்காக வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக காரப்பொடி, கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நான் உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கனால ஸோ இதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பவுலில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். கையில் மசிச்சுட்டு இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பானிபூரி கடையிலலாம் வந்து நம்ம செய்கிறோமோ வாங்கினா கூட அது வந்து ஸ்வீட் சட்னி, கார சட்னி தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கஷ்டமே கிடையாது, ஈஸி. ஒரே ஒரு சட்னி பானியை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு மசிச்சுட்டேன், அது கூட உப்பு, காரப்பொடி, அப்புறம் மல்லித்தழை, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன், எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பூரிக்குள்ள நம்ம வச்சு இதை ஃபில் பண்ண போறோம். இப்போ ஒரு பூரி எடுத்து லைட்டா உடச்சு விட்டுருங்க. உடச்சிட்டு ஸோ இந்த ஃபில்லிங் எடுத்து அது உள்ள வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரை பண்ணி வச்சுருக்க பானியை இதெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த பூந்தி இதில் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை இதில் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். நம்மளோட பானிபூரி ரெடி ஆயிடுச்சு.